தாண்ட கண்டரஸ்மிதி மாகரஹ ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்ய பிரசீத பகவான் முனே. ஓம் ஆம் ஹ்ரீம் கிரஹாதிராஜாய ஆதித்யாய ஸ்வாஹா. சூரியனே வாழ்க்கை பயணத்தின் சாரதியே, மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே, புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே. இந்த உலகம் ஓர் மாயை, அதன் இயக்கம் காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே. சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே. அன்பும் பாசமும் கிராமம் உந்தந்தானம் கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும். கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமாய் உள்ளது, பூவுலகை காக்கத்தான் இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடரும் ஜென்மம் நம் வாழ்வில் என்றும் ஒளி வீசும் பேரின்பம். சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே. யார் இந்த ஸ்னேகா? அஜய் பக்கத்துல நிக்க வேண்டியது துளசி. ஸ்னேகா இல்ல, அவதான் பொண்டாட்டின்ற மாதிரியும் அஜய் தான் அவனோட உலகன்ற மாதிரியும் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். இங்க பாருங்க சித்ராமா, இது குடும்ப விஷயம். இப்ப நீங்க துளசி அம்மாவை அங்க கூட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்ல, அஜய் ஐயாக்கு ரொம்ப கோபம் வரும். அதோட இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் இவங்களோட வாழ்க்கை நல்லா ஆகும்னு நினைச்ச நாமளே நெருப்பள்ளி கொட்டின மாதிரி ஆயிடும். குடிச்சவன் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க, அதை போய் நீங்க பெருசா எடுத்துட்டு பேசுறீங்க. அதுலயும் அஜய் ஐயாவோட ஃப்ரெண்டு நீங்க, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதா? துளசி, துளசி, இதோ அஜய் ஐயாவே கூப்பிடுறாரு, போங்கம்மா. என்னங்க எதுக்கு கூப்பிட்டீங்க? அங்க ஒரு கிளாஸ் உடைஞ்சிருச்சு, அதை எடுத்துட்டு சுத்தம் பண்ணிரு. ஓ சரிங்க. உங்க அப்பா இருக்காருல்ல, அவர் உங்க ஊர்லயே பெரிய மனுஷன் தானே? இப்ப அதெல்லாம் எதுக்குடா பண்ணி அடிக்கிறோம்ல? சொல்ற
அவர் கையில தண்ணி தெளிச்சா டாக்டர் போயிடுவாங்கன்னு சொன்னவங்க கூட பொழைச்சு உட்காந்துருவாங்களாமே. டேய், அவரு அம்மனோட பக்தன். அம்மா தாயே, ரொம்ப பெரிய மனுஷன்டா, பயமாகுதுடா. அதை பத்திலாம் கவலைப்பட மாட்டான். நீ பேசாம தண்ணி அடிடா. இவன் ஊர்ல பூஜை பண்ணுவான்னு கேள்விப்பட்டேன். அடிக்கும் போது அதை பத்தி எல்லாம் அதுக்குடா அடி. உனக்கு பூஜைனாலே பிடிக்காதேடா. பூஜை ரூம்குள்ள போய் நீ என்ன பண்ணுவேன்னு தெரிஞ்சுக்கலாம் தான். என்ன பண்ணுவேன்? கை எடுத்து கும்பிட்டு உட்காந்துக்க. அவள்தானா மச்சான்? அங்க எப்படியும் தண்ணி, பூ, பழம் எல்லாம் இருக்குமே. அத எல்லாத்தையும் அம்மன் கிட்ட வச்சுட்டு அப்படியே கை எடுத்து கும்பிடுவான்டா. மத நீ குடிக்கிறத நினைச்சா போதை ரொம்ப அதிகமாயிடுச்சு. எனக்கு போதை எல்லாம் அதிகமாவல. ஏய் அஜய், நீ சொல்லு மச்சி. ப்ளீஸ் மச்சி, சொல்லு மச்சி. எப்படா பூஜை பண்ணுவ? சரி, சொல்றேன். சொல்லு மச்சி, சொல்லு. நீங்க பாரு, நல்லா பாரு. இது தீர்த்தம். இது எப்படி? குடிச்சதுக்கு அப்புறம் இது அம்மனோட சிலைன்னு வச்சு. மேல சொல்லு, மேல சொல்லு. இது பூன்னு வச்சுக்க. என்னங்க? என்ன இது? இந்த சாராய டம்ளர் அம்மன்னு இப்படி சாப்பிடுற பொருளை போய் போகணும்னு சொல்றீங்களே, கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. மடியோட பவித்திரமா செய்ய வேண்டிய அந்த பூஜைய இப்படி கொச்சப்படுத்துறீங்களே, கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. ஏ சார், மரியாதையா வீட்டுக்கு வந்தீங்க. அவரும் சந்தோஷமா பிறந்த நாள கொண்டாடிட்டு இருக்காரு. அதே மரியாதையோட கிளம்பி போயிடணுமே தவிர இப்படி மரியாதை குறைவா நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீ அதிகமா பேசிட்டு இருக்க, இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். நான் கூப்பிட்டா வந்தாங்க, என் கூட தனியா இருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க. உங்களை ஜாலியா இருக்க வேண்டாம்னு சொல்லலங்க. ஜாலியா இருக்கங்கிற பேர்ல இந்த மாதிரி பாவத்தை பண்ண வேண்டாம்னு சொல்றேன். போட்ட சோத்த தின்னுட்டு ஒரு மூலையில கிடக்க வேண்டிய வண்டி எனக்கு புத்திமதி சொல்றியா? இங்க பாரு, உன் முன்னாடியே இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. செய்யறது பெரிய தப்பு. நான் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நடக்க விட மாட்டேன்.
என்ன அடிச்சாலும் சரி, என்ன கொன்னாலும் சரி, என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் நான் இதை செய்ய விட மாட்டேன். அஜியோட மூட ஸ்பாயில் பண்ணிட்டான் அந்த துளசி. அந்த வயல்ல தண்ணி பாய்தான் பார்த்துட்டு தென்னந்தோப்புக்கு போய் நாலு இளநியை பறிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வா. ஆ சீக்கிரம் வா, சொன்னதெல்லாம் புரிஞ்சதுல வச்சிடறேன். அதோ ஐயா வெளியிலே நிக்கிறாரு. வணக்கங்க. என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க? ஐயா எல்லாரும் உங்ககிட்ட பேசணும்னு தான் வந்திருக்கோம். அப்படியா, வாங்க உட்காந்து பேசுவோம் வாங்க. சொல்லுங்க, ஏதாவது விசேஷங்களா? ஆமா விசேஷம்தான். நம்ம பெரிய ஐயா வேற இல்ல, உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு தான் தெரியல. பரவாயில்லங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டு கேட்க தயங்குறீங்களே, என்னன்னு சொல்லுங்க. நீங்கள் என்ன வேலையை வந்தீங்கன்னு சொல்லுங்க. அண்ணன் இல்லைன்னா என்ன? எங்களால் செய்ய முடிஞ்சதை எந்த குறையும் இல்லாமல் செய்வோம். உங்களால் முடியுங்க, அந்த நம்பிக்கையில் தான் வந்திருக்கோம். அப்புறம் என்ன சொல்லுங்க, கண்டிப்பாக செய்வோம், அதில் எந்த சந்தேகமும் வேணாம். ஐயா உங்களுக்கே தெரியும், எங்கள் ஊர் கோவில் கிராம தேவதையை ஐயா தான் பிரதிஷ்ட பண்ணாரு. முதல் பூஜை அவர் தான் பண்ணாரு. ஆமாம், அதுக்கு நான் கூட வந்திருந்தேனே. அந்த வருஷம் அம்மனோட திருவிழாவை ரொம்ப சிறப்பா இல்ல பண்ணீங்க? இந்த வருஷமும் திருவிழா வருது. வருஷா வருஷம் முதல் பூஜைய ஐயா தானே பண்ணுவாரு. அவரு கையால தொடங்கி வச்சாலே எங்க ஊரே பச்சை பசேல்னு செழுமையா இருக்குங்கய்யா. இப்போ ஐயா இல்லாததால நம்ம தம்பி கையால முதல் பூஜைய ஆரம்பிக்கணும்னு ஊர் மக்கள் எல்லாரும் விரும்புறாங்க. ஓ, அஜய் தம்பி வந்து அவர் கையால முதல் பூஜை பண்ணார்னா அம்மன் திருவிழாவை ஆரம்பிச்சிடலாம். நீங்க கேக்குறது கரெக்ட் தான். ஆனால் தம்பி இப்போ பட்டணத்தில் இருக்கானே, அங்கே அவன் ஏதாவது வேலையாக இருந்து சொன்ன நேரத்துக்கு வரலன்னா இங்கே நமக்கு கஷ்டமாயிடும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயம்லாம் நினச்ச நேரத்தில் கரெக்டாக நடக்கணும், இல்லாட்டி போனால் நமக்கு மட்டும் இல்லை ஊருக்கே கெடுதல் தான் நடக்கும். ஐயா உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, தம்பி எப்போ வருவார்னு சொல்லுங்கள், ஐயர்கிட்ட சொல்லி ஒரு நல்ல முகூர்த்தமாக பார்த்து குறிச்சிருவோம். அஜய்க்கு பூஜை புனஸ்காரனாலே பிடிக்காது, இவங்க அவங்க கையால தான் மொத பூஜையை பண்ணணும்னு சொல்றாங்க. இப்போதைக்கு எப்படியாவது இவங்களை சமாளிச்சு இங்க இருந்து அனுப்பிடணும். ஐயா என்ன யோசிக்கிறீங்க? பெரிய ஐயா இல்லாததால அஜய் தம்பி கையால செய்யணும்னு ஆசைப்படுறோம். அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அஜய் எப்ப வருவான்னு தெரியல, ஒரு வார்த்தை அண்ணிய கேட்டுட்டு வந்துடுறேன். சரிங்கய்யா. ஐயா பேச போறாருல, நல்ல செய்தியை தான் கொண்டு வருவாரு. அண்ணி. சொல்லுங்க தம்பி. நம்ம பக்கத்து ஊர் பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க. என்ன விஷயமா? அவங்க ஊர்ல திருவிழாவா, எப்பவும் முதல் பூஜையை அண்ணன் கையால தான் செய்வாங்க. இந்த தடவை அண்ணன் இல்ல, அதனால முதல் பூஜையை அஜய் செய்யணும்ன்றாங்க. அதுக்கு என்னப்பா, அப்படியே செஞ்சிருவோம். நீங்க கேட்டது உண்மைதான் தம்பி, முதல் பூஜையை அஜயோட கையாலேயே செய்ய வைப்போம். கோவில் கோலன்னு சொன்னாலே 100 அடி தூரத்துக்கு போயிடுறான் அஜய். இந்த பூஜைக்கு வருவானா? அவன் பட்டணத்துல இருக்கிறான், ஏதோ வேலையில கொஞ்சம் பிஸியா இருக்கான்னு சொல்லி இவங்களை அனுப்பி வச்சிடலாம். நீங்க எதுக்காகவும் பயப்பட வேண்டாம், நான் போய் அவனை சம்மதிக்க வச்சு கூட்டிட்டு வரேன். அஜய் கையால அந்த அம்மனுக்கு முதல் பூஜையை செய்ய வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்க போய் அதுக்குண்டான ஏற்பாடுகளை அவங்கள பண்ண சொல்லுங்க. சரிங்க அண்ணி. சரிப்பா.
நீங்கெல்லாம் உங்க வேலையை ஆரம்பிச்சிருங்க. முகூர்த்தம் குறிச்சு எனக்கு சொல்லி அனுப்பிச்சா தம்பி நேரத்துக்கு வந்து முதல் பூஜையை அவன் கையால ஆரம்பிச்சிருவோம். அஜய், அஜய், நீ செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. ஆமா, நேத்து பண்ண கறி கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உன்னோட பிறந்த நாளைக்கு என்ன கூப்பிட்ட? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்ட, சந்தோஷமா இருந்தது. கேக் கட் பண்ண அதுவும் சந்தோஷமா இருந்தது. ஆனா கேக்க கட் பண்ணி முதல்ல ஸ்னேகாக்கு ஊட்டினது மட்டும் சரியில்லை. சரியில்லனா உன் பொண்டாட்டி துளசிக்கு ஊட்டியிருக்கணும். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயத்த ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச? ஏன் யாருக்குமே தெரியாம அவளை ஒரு வேலைக்காரியா மாத்தி வச்சிருக்க? ஸ்னேகா என்னோட உயிர். இப்பவும் எப்பவும் அவ என் கூடவே தான் இருப்பா. ஊரோட நன்மைக்காக தான் துளசியை கல்யாணம் பண்ண. ஜஸ்ட் தாலியை மட்டும்தான் கட்டியிருக்கேன், அவ்வளவுதான். எங்களுக்குள்ள வேற எதுவும் இல்ல. தப்பு அஜய், தாலி நீ தெரிஞ்சு கட்டியிருந்தாலும் தெரியாம கட்டியிருந்தாலும் ஊரோட நன்மைக்காக இருந்தாலும் துளசி உன்னோட பொண்டாட்டி ஆயிட்டா. அவ பார்க்க ரொம்ப அப்பாவியா இருக்கா, அவளுக்கு அநியாயம் செஞ்சிடாத ப்ளீஸ். புரியல, நான் எப்படி உனக்கு ஃப்ரெண்டோ அது மாதிரி இனிமே ஸ்னேகாவும் உனக்கு ஃப்ரெண்டு தானே சொல்றேன்? இல்ல, அவ உன்ன மாதிரி ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, எனக்கு எல்லாமே அவதான். என் வருங்கால மனைவி. குடிச்ச போதை இன்னும் தெரியலையா? நீ என்ன சொன்னாலும் சரி, உனக்கு வெறுப்பு இருந்தாலும் இல்லைனாலும் சரி, வீட்டுல இருக்கவங்களோட கட்டாயத்தினால கட்டிக்கிட்டாலும் சரி, ஊர் நன்மைக்காக கட்டிக்கிட்டாலும், நாலு பேர் முன்னாடி தாலிய கட்டிக்கிட்டது துளசிதான் அஜய். அவதான் உன் பொண்டாட்டி, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது என்னோட வில்லேஜ்ல, இது சிட்டி. துளசி நான் போட்டதை சாப்பிட்டுட்டு இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியா மூளையில் உட்காந்துருக்க வேண்டியதான். அப்படி இருக்கிறதுக்கு விருப்பப்பட்டுதான் துளசி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். என்னைக்கு இருந்தாலும் ஸ்னேகா தான் என் மனைவி. ஓஹோ, இந்த சுயநலத்தினாலதான் என்கிட்ட உண்மையை மறைச்சு என்ன ஸ்னேகாவா நடிக்க சொல்லி அந்த நாகராஜ் வீட்டுக்கு அனுப்பி என்ன தொந்தரவு பண்ண? யாரோ ஒரு பொண்ணுக்காக உதவி செய்யறேன்னு நினைச்சனே தவிர உன் சுயநலத்துக்காக என்ன ஒரு பொம்மையா விளையாடி இருக்கன்னு நினைக்கவே இல்லை. இங்க பாரு, உன்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டா நான் மறுபடியும் சொல்றேன். நீ குடிச்சு கும்மாலம் போட்டாலும் சரி, அவ நீ தொட்டு தாலி கட்டினா உன் பொண்டாட்டி, அதை நீ எப்பவும் மறந்துடாத. ஆனா நீ அவளை ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ற. நீ வர வர ரொம்ப மாறிட்டாச்சே, பழைய மாதிரி இல்ல. கடைசியில ட்ரிங்க்ஸ் கிளாஸையும் அம்மன் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப கேவலமா நடந்துகிட்ட. ஏன் அஜய்? கடவுள், தேவதை இதெல்லாம் நமக்கு பிடிக்கலனாலும் அடுத்தவங்க மனசு நம்ம காயப்படுத்த கூடாது. தப்பு செஞ்சது நீ, ஆனா துளசியை நீ அடிச்ச. அவ உன் பொண்டாட்டின்றதுனாலையும் உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறதுனாலையும்
துளசி ஒரு வார்த்தை கூட பேசாம போயிட்டா. அதே நானா இருந்திருந்தா நாலு செவத்துக்குள்ள இருக்கிறது சாதாரண பூனை நினைச்சேன்னா அது தப்பு. அதோட உயிர் போக போதுன்னு தெரிஞ்சா அந்த பூனைக்கே தைரியம் வந்து தனக்காக போராடும். நீ படிச்சவா அஜய், உனக்கு எல்லாமே தெரியும். இதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை அஜய். இனியும் நான் ஏதாவது சொல்லணும்னா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அதான் அந்த ஸ்னேகாவுக்கு தான் சொல்லணும். நல்லா யோசிச்சுக்கோ. உங்க வீட்டுக்கு உண்மை தெரிஞ்சா நடக்கக்கூடிய சம்பவங்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது. அஜய், காதலுங்கிறது பைத்தியக்காரத்தனமாவும் குருட்டுத்தனமாவும் இருக்கலாம், ஆனா உன்ன மாதிரி முட்டாள்தனமா இருக்கக்கூடாது. நீ சீக்கிரமா மறுவன் நான் நம்புறேன். நான் வரேன்.